கீழ இருந்துதான் அவங்க கஷ்டப்பட்டு கிணறு தோண்டி தோண்டி அவங்க என்ன செஞ்சாங்க நீர் ஊற்றாக மாத்தினாங்க. நான் எப்படியாவது நீர் ஊற்று வரணும் வரணும்னு சொல்லி தோண்டி தோண்டி நீர் ஊற்றாய் மாற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்லி மட்டுமல்ல, அப்படி செய்கிறவருடைய வாழ்க்கையிலே மலையும் குளங்களை நிரப்பும், மலையும் குளங்களை நிரப்பும். அழுகையில் இருந்து அழுகை என்று சொல்லி சொல்லப்படுகிற வாழ்க்கை சூழ்நிலையில் இருந்து ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு போகிற ஒரு பாதையை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அழுகை என்கிற ஒரு வாழ்க்கை, ஆனால் அந்த வாழ்க்கை எப்படியாக மாறிவிட்டது இன்றைக்கு? ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஆசீர்வாத மலை பெய்யும். என்ன மழை பெஞ்சது? ஆசீர்வாத மலை. எவ்வளவு பெஞ்சிச்சு அப்படின்னா குளத்தெல்லாம் நிரம்பிடுச்சு, குளமெல்லாம் நிரம்பிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு பாதையை குறித்து நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதனை இருக்கிறதே, கஷ்டம் இருக்கிறதே, இவ்வளவு வேதனைக்கு மத்தியில எனக்கு எங்கே நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி கேட்டால், அங்கே இந்த வேத வசனம் ஒரு கூட்ட மக்களுக்கு அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதாய் அது காணப்படுகிறது. ஒரு கூட்ட மக்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அழுகையை அவர்கள் விதைக்கிறார்கள், அந்த அழுகையினுடைய பலன் அங்கே நீரூற்றாய் மாறுகிறது. அழுகையினுடைய பலன் என்னென்ன மாறிடுச்சு? நீரூற்றாய் மாறிடுச்சு. இப்படி அழுது அழுது என் வாழ்க்கை அப்படியே போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல இவங்க. இந்த மக்கள் என்ன செய்யல? அப்படி சொல்ல, அழுதுகிட்டே இருக்கிறவங்க என்ன சொல்ல, இவ்வளவு வருஷம் இப்படியா போயிடுச்சு, இருமை என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லாதபடிக்கு அவர் அழுகையை நீரூற்றாய் மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதை நாம் நன்றாய் புரிந்து கொள்வோமாக. அப்படி செய்கிற மக்களுக்கு வானத்திலிருந்து மழை பெய்து அவருடைய வாழ்க்கையின் பள்ளங்களை எல்லாம் தண்ணீராய் மாற்றிவிடும், தண்ணீர் தாடகமாய் மாறி. எங்கெல்லாம் தேவைகள் நிறைந்திருக்கிறதோ, எங்கெல்லாம் பள்ளங்கள் இருக்கிறதோ, அவையெல்லாம் தண்ணீர் தாடகமாய் மாறும்படிக்காக, அவ்வளவு இடத்திலும் ஜீவன் உண்டாகும்படிக்காக, அவ்வளவு இடத்திலும் ஆசீர்வாதம் உண்டாகும்படிக்காக அவர் மாற்றிவிடுவார். லேலுயா. என் மழை பெய்யறத பற்றி உங்க எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும்னா, நம்ம ஊர்ல மழை பெய்யும், சில நாடுகள்ல மழையே இல்லை. நம்ம ஊர்ல மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மழை பெஞ்ச அன்னைக்கே பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட இடத்துல மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா ஜீவனுள்ள இடமாய் அது மாறிடுயா. இன்னைக்கு ராத்திரி நம்மளால தூங்க முடியாது, அவ்வளவு சத்தமா மாறிடுயா. இப்படி நீரூற்றாய் மாற்றிக்கொள்கிறவருடைய வாழ்க்கையிலே மழை பெய்யும், ஆசீர்வாதமான மழை. அது தேவைகள் உள்ள வறட்சியான பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும்படிக்காக அங்கே மழை பெய்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்துல நாம் இன்றைக்கு இந்த ஆசீர்வாதமான மழை பெய்கிற காரியத்தை, அழுகையின் பாதையில் இருந்து ஆசீர்வாதம் உண்டாகிற காரியத்தை வேதத்துல எத்தனை முறை மீண்டும் மீண்டுமாய் சொல்லி இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால் ஏராளம் ஏராளமாய் சொல்லியிருக்கு. நான் ஒரு சில வசனங்களை உதாரணத்திற்காக நாம் வாசிப்போமா. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இப்படியாய் சொல்கிறார். லூக்கா 6:21 வசனத்தை நாம் வாசிக்கலாமா? லூக்கா 6:21 வசனம். இப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். நகைப்பு அப்படிங்கிறது சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தை அநேகம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற நகைப்பீர்கள், நீங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றது வேற அர்த்தம், சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. அதெல்லாம் பார்க்கும் போது ஒரே குன்முருவலாய் மாறுபடிக்காக அவர் மாற்றுகிறார். எது யாரு இன்றைக்கு அழுகிற நீங்கள், அவர் வந்து உங்களுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல, அவர் என்ன சொல்ற, அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். யாரும் நம்ப மாட்டீங்கல்ல, அழுகிறவங்க எப்படிங்க பாக்கியவானா இருப்பாங்க? அழுகிறவங்க எப்படிங்க பாக்கியவானா இருப்பாங்க? பாக்கியவானாய் அழுகிற தேவனுடைய சீஷர்கள் உண்டு. அழுகிறவர்கள் அவருடைய சீஷர்கள், அங்கே அவருக்கு முன்பாய் நின்றவர்கள். இன்றைக்கு அழுகிற நீங்கள் பாக்கியவான் சொல்லி அவர் சொல்லும்படிக்காக அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு. அழுகையின் பாதையிலே உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறவர்கள் உண்டு, அதை சந்தோஷமாய் மாற்றிக் கொள்கிறவர்கள் உண்டு, அதை நகைப்பாய் மாற்றிக் கொள்கிறவர்கள் உண்டு.
அங்கே இன்னொரு வசனத்திலே கூட இயேசு கிறிஸ்து ஒரு முறை அல்ல, இது பலமுறை சொல்லியிருக்கிறார். இன்னொரு இடத்துல மத்தேயு சுவிசேஷம் 5:4 வசனத்துல நாம் வாசிக்கிற பாருங்க, மத்தேயு 5:4 வாசிப்போமா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அவர் இதெல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஐயோ அவங்க பரிதாபமான காரணம் வாழ்க்கைங்க, அவங்க அழுகையா இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் பரிதாபமா இருக்குது, இவ்வளவு வேதனையா இருக்குது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்ல மாட்டேங்கிறாரு. பாருங்க, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பசியா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், நீங்கள் திருப்தி அடைவீர்கள், நீங்கள் திருப்தி அடைவீர்கள். பசியா இருக்கிறவங்க பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். அங்கே அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நகைப்பீர்கள். இங்கே சொல்லுகிறார் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை இது மட்டுமல்ல, நம்ம ஏற்கனவே வாசித்த சங்கீதம் 84 சங்கீதத்துல நாம் அங்கே வாசிக்கிறோம் 6 வசனத்தை நாம் ஏற்கனவே வாசித்தோம். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீருற்றாக்கிக் கொள்கிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும் என்று சொல்லி சொல்லி இருக்கிறதே, அதனுடைய ஆசீர்வாதத்தினுடைய தன்மை என்ன என்று சொல்லி அந்த 7 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 84 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்கலாமா. அவர்கள் அப்படி இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு பலத்தின் மேல் பலமடை, அவர்கள் பலவீனத்தின் மேல் பலவீனம் அடைவார்கள் இல்லைங்க, பலத்தின் மேல் பலமடைவார்கள். கொஞ்சம் பலம் இருந்துச்சுன்னா அது கூடும், அது கொஞ்சம் அந்த கூடுனது இன்னும் கொஞ்சம் கூடும், அது இன்னும் கொஞ்சம் கூடும் அப்படின்னு சொல்லி பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். இந்த கூட்ட மக்கள் கடைசியா எங்க வந்து நிற்பாங்கன்னா தேவனுடைய சமூகத்துல வந்து நிற்பாங்க, வந்து நிற்பாங்க. அழுகையோடு வந்த ஆண்டவரை தேடி தேடி வந்த இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல நிற்கிறேன். என்னுடைய கூட்டம், என்னுடைய வீடு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் தேவனுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். லேலுயா, நாங்கள் அழுதோம், ஒரு நாள் நிச்சயமா அழுதோம், நாங்களும் அழுதோம், நீங்களும் அழுதீர்கள், நாங்களும் அழுதோம், எங்கள் வீட்டிலும் அழுதோம், வந்தோம், நடந்து நடந்து வந்தோம், இவரை நம்பி நம்பியே வந்தோம். ஆண்டால் இன்றைக்கு அவர் எப்படி வச்சிருக்க, பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோன் தேவனுடைய சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். அவர் தேவனை விட்டு தூரத்துல நிற்க மாட்டாங்க, எங்க இருப்பாங்க, அவர் சந்நிதியில வந்து இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் அழுகையின் மத்தியில் போகிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிறார் என்பது இவ்வளவு நன்மையான ஒரு செய்தி, எவ்வளவு நன்மையான ஒரு காரியம். அவர் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடக்கும்படிக்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நமக்கு வச்சிருக்கிற பாதையை விட்டுட்டு ஓடி போகல, ஐயோ இந்த பாதையில போனா ரொம்ப அழுகையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஓடல, இந்த பாதை வழியா தான் போனோம்னு சொல்லி வச்சிருக்கிற அந்த பாதையில உருவ நடந்து அதுக்கு நடுவுல நடந்து தைரியமா நடந்து அதை நீருற்றாக்கி கொண்டார்கள். அவர்கள் ஐயோ இப்படி போனோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்றது, இதை நம்பி எப்படி போக முடியும், இது பார்க்கவே அழுகையின் பள்ளத்தாக்க இருக்கு, தொடங்கும் போதே அழுகையா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையை விட்டுட்டு விலகி போனவங்க இல்லை இவங்க. அது என்ன, இவங்க யாரு, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நடுவுல போனோம். இதுல தான் போவேன் அப்படின்னு சொல்லிப்போம், இதுதான் தேவன் எனக்கு வச்சிருக்கிற பாதையில நடுவுல போவேன், தைரியமா போவேன், ஆண்டவர் என்னை சீயோடிலே கொண்டு வந்து வைப்பார், அவருடைய சன்னதியிலே கொண்டு வந்து வைப்பா, அங்கே பலத்தின் மேல் பலனடைவோ, நாம் நிச்சயமாய் நகைப்போம், நிச்சயமாய் ஆறுதல் அடைவோம் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடக்கிறதை பார்க்கிறோம். யாருங்க இந்த கூட்டம், இப்படிப்பட்ட மக்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம்னா, யாருங்க இவங்க, அவர்கள் அவர்கள் சொல்லி சொல்லுங்க, அவர்கள் யார், அவர்கள் உருவ நடந்து போகத்தக்கவர்கள் யார் என்று சொல்லி பார்ப்போமானால், ஒரு சில வசனங்கள், ஒரு 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நாம் சங்கீத புஸ்தகம் 126 சங்கீதத்துல 6 வசனத்துல வாசிக்கிற பாருங்கள். சங்கீதம் 126:6 வசனம், எல்லாரும் நமக்கு தெரிந்த வசனம், வாசிக்கலாமா. அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும்
தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு வருகிறவனோ கெம்பீரத்தோடு திரும்புவான். அல்லேலூயா. அழுகிறதுக்கு காரணத்தை பாத்தீங்களா, அவங்க விதைய விதைக்கிறதுக்காக அழுகிறாங்க. எதுக்காக அழுதாங்க, விதைக்கணும். நீரூற்றாய் மாற்ற வேண்டும். என் வாழ்க்கை அழுகையா இருக்கு, ஆனா அதை எப்படி மாத்தணும்னா நீரூற்றாய் மாற்ற வேண்டும். அதே போல இங்க என் வாழ்க்கையில விதைக்கணும். நான் என் வாழ்க்கை இன்னைக்கு அழுற மாதிரி தான் இருக்கு, ஆனா நான் விதைக்கணும். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம எதை விதைக்கிறோமோ அதைதான் அழுவோம். அப்ப அழுகை மத்தியில போகும் பொழுது, அந்த அழுகைக்கோடு கூட போகும் பொழுது, இவ்வளவு காலையிலேயே எழுந்து இவ்வளவு வேலை செய்ய வேண்டியதே இருக்கிறது என்று சொல்லி சொல்லும் பொழுது, இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கிறதே என்று சொல்லி அழுகிற சூழ்நிலை வரும் பொழுது, நாம் என்ன விதையை விதைப்போம்? லேலுயா. நமக்கு என்ன கதிர் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த விதைய விதைக்கும். லேலுயா. என்ன கதிர் வேணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த விதைய. இன்னைக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் அழுகையின் பள்ளத்தாக்குல போனா அவங்க வாயில இருந்து வருகிற ஒவ்வொரு விதையும் அது வந்து வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வார்த்தையா சாபத்தை கொண்டு வர வார்த்தையா? எதை விதைக்கிறோம்? எதை விதைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில? எதை விதைக்கிறோம்? ஐயோ இது இந்த வாழ்க்கைய வேண்டாம் அப்படின்னு சொல்லி விதைய விதைக்கிறாங்க. ஒரு சிலர் எவ்வளவு தூரத்துக்கு விதை விதைக்கிறாங்கன்னா, நான் வந்து எனக்கு வாழ்க்கை வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான வார்த்தையை சேர்த்து சொல்லிடுறாங்க. இப்படிப்பட்ட விதைய விதைச்சா நம்ம எதா இருப்போம்? அந்த விதை எப்படி வளர்ந்துச்சோ அந்த விதையை தான் அறுப்போம். லேலுயா. அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன் எவனாவது ஒருவன் முன் விதையை கொண்டு போய் தன்னுடைய வயலில் விதைப்பானா? முள் காடா வளர்றதுக்கு விதையை கொண்டு போய் விதைப்பானா? விதைக்க மாட்டாங்கல்ல. நம்ம நிறைய நேரத்துல நம்முடைய அழுகையின் பள்ளத்தாக்குல என்ன விதைய விதைக்கணும்? என்ன விதைய விதைக்கணும்? அழுகையின் பள்ளத்தாக்குல என்ன விதைய விதைச்சோம்? நம்ம இங்க நன்றாய் கவனித்துக் கொள்வோம். அள்ளி தூவும் விதையை விதை சுமந்து கொண்டு போகிறவன் அழுகையோடு போவான். ஆனா நிச்சயமா அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இந்த விதையெல்லாம் விதை விளையும், அன்னைக்கு நான் அறுத்துக்கிட்டு வருவேன், அன்னைக்கு கெம்பீரத்தோடு அறுத்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதே. அதே போல அழுகையின் பள்ளத்தாக்கே ஒருவன் நடந்து அதை நான் நீரூற்றாய் மாற்றுவேன் என்று சொல்லி நமக்கு நம்பிக்கை இருந்தால், அந்த நீரூற்று உண்டாகும்படிக்கான வேலைகளை நாம் செய்வோம். நீரூற்று வர்றதுக்கான ஒரு வேலையை செய்யணும். அப்படி செய்கிறவங்களுக்கு மலையும் குளங்களை நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு, என்ன நிலைமை, எங்களை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு. இந்த வசனம் வந்து அவங்களுக்கு மட்டுமா, நமக்கும் தான். அவங்களுக்கு வாழ்க்கையில அவங்க என்ன விதையை விதைச்சாங்க, அந்த விதை அவர்கள் சுமந்து வரும்படிக்கு ஒரு நாள் அறுக்கும்படிக்கு அது நிச்சயமாய் விளையும். அந்த வசனத்துல அங்கே சங்கீதக்காரர் சொல்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது 84வது சங்கீதத்துல 5வது வசனத்தை வாசிப்போமா? அங்கே அந்த மக்கள் யார் அந்த மக்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 84வது அதிகார சங்கீதம் 5வது வசனத்தை வாசிப்போமா? பாருங்க, நம்மளோட அழுகைக்கு மத்தியில தேவனால பலன் கொள்ள வேண்டும். யாரால பலன் கொள்ளணும்? தேவன். உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவனும் பாக்கியவான்கள். அவங்கதான் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கே உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார். தேவன் தான் எனக்கு பலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். லேலுயா. யாரு சொல்லுங்க, நமக்கு பலன் யாரு? தேவன். லேலுயா. நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அழுகையின் பள்ளத்தாக்க விட்டுட்டு திரும்பி ஓடக்கூடாது. அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு உள்ள நடுவ நடந்து போகணும். எங்க நடந்து போனோம்? நடுவுல உருவ நடக்கணும். எங்க நடக்கணும்? உருவ நடக்கணும். அதுக்கு நடுவுல நடந்து போகணும். எதுக்கு நடந்து போறோம்?
அதை நீரூற்றாய் மாற்றும்படிக்காக. அல்லேலூயா. நம்முடைய வீட்டில் இருக்கிற அழுகை எல்லாம் நீரூற்றாய் மாற்றும்படிக்காக அதற்கேற்ற வேலைகளை செய்து கொண்டு கர்த்தரிலே பலம் கொண்டவர்களால் நம்முடைய இருதயத்தில் செம்மையான வழியை வைத்துக் கொண்டு நாம் நடக்க வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய வீடுகளில் என்ன பண்றோம், நம்முடைய கஷ்டங்களுக்கு மத்தியில் அழுகை மத்தியில நம்முடைய இருதயம் செம்மையான வழியை தேடாதபடிக்கு அது கோணலான வழிகளை தேடுகிறது. என்ன வழிய தேடுது? கோணலான. யார் இப்படி பேசி இப்படி சொல்லி இப்படி பண்ணுனா நமக்கு எல்லா காரியமும் நமக்கு சரியாகி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அது கோணலான வழிகளை தெரிந்தெடுத்து கொள்கிறது. இல்லையா, கோணலான வழியில போனா பாருங்களேன், நூல் கண்டு இருக்குல்ல, அந்த நூல்கண்டை அப்படியே கரெக்டா வச்சிருந்தேன் அப்படின்னு நூலை எடுத்தா என்ன செய்யும், ஒரு சிக்கு இல்லாம எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிக்கு மட்டும் கோணலை உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை சரி பண்ண பாருங்க, மீதி இருக்கிற எல்லாம் கோணலாக போயிடும். மீதி இருக்கிற எல்லாம் கோணலாக போயிடும். அது முதல் சொட்டு சொடல் முதல் கோணல் வந்துருச்சு அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு தடவை இப்படி இப்படி ஆட்டினீங்கன்னா போதும், மீதி இருக்கிற எல்லாம் கோணலாக போயிடும். அதனால நம்ம நன்றாக புரிந்து கொள்வோமாக, நாம் நிச்சயமாய் நாம் செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். லேலுயா. கோணலான சிந்தனைகளை நாம் நிச்சயமா நம்ம வீட்டுக்குள்ள வைக்காதீங்க. நாம இப்படி ட்ரிக் பண்ணனா, இப்படி பொய் சொன்னா, இப்படி ஏமாத்தினா நம்ம வீட்டுல நம்ம சமாளிச்சிடலாம் பிரச்சனைய அப்படின்னு சொல்லி தயவு செய்து நினைக்க வேண்டாம். லேலுயா. அப்படி ட்ரிக் பண்ணிலாம் என்ன செய்ய முடியாது, சமாதானத்தை என்ன செய்ய முடியாதுங்க, உண்டாக்க முடியாது. ஆசீர்வாதத்தை அப்படி ட்ரிக் பண்ணி நம்ம என்ன செய்ய முடியாது, ஆசீர்வாதத்தை உண்டாக்க முடியாது. அது நடுவ உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார். அப்படி செஞ்சோம்னா ஆண்டவர் மேல இருந்து பார்த்து என்ன செய்வாராம், மழையை பெய்ய பண்ணி மீதி இருக்கிற இடத்தையும் அவர் என்ன செஞ்சிருவாரு, நிரப்பியா. அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நாம் தேடும்படிக்காக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு சில மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அழுதும் ஆசீர்வாதம் கிடைத்ததில்லை. அழுதா கூட என்ன கிடைக்காது, ஆசீர்வாதம் கிடைக்காது. அவங்க யாருன்னு தெரியுமா? ஒரு சில உதாரணத்தை பார்க்கலாமா? முதல்ல நம்ம ஒரு உதாரணத்துக்காக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27:38 வசனத்துல ஏசா என்கிற ஒரு மனிதன் அவன் அழுதான் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 27:38 வசனம் வாசிப்போமா. ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உங்களுக்கு உண்டு, தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டால்தான். அவன் இப்படி அழும் போது அவனுக்கு வயசு வந்து 77 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு. எத்தனை வயசுங்க? 77 தன் தகப்பன், வயதான தகப்பன் தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சத்தமிட்டு அழுதான். 77 மனுஷன் அவன் வந்து சத்தமிட்டு அழனா அவன் ஆசீர்வாதத்தை எவ்வளவு வேணும்னு சொல்லி நினைச்சான்னு சொல்லி பாருங்க. ஆனால் அவன் கிடைத்து வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவனுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. ஏன் தெரியுமா கிடைக்கல? நல்லா யோசித்து பாருங்க. ஏசா வந்து தன்னுடைய வாழ்க்கையில தேவன் தனக்கு கொடுத்ததை அலட்சியப்படுத்தினான். உருவ போகல, தன்னுடைய வாழ்க்கையில நடுவுல என் வாழ்க்கையை நான் வாழுவேன், என் வாழ்க்கையை நான் நீரூற்றா மாத்துவேன், என் வாழ்க்கையை நான் சரியாக்குவேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை பொறுப்பா எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை ஒரு நாள் அலட்சியப்படுத்தி போட்டான், அலட்சியப்படுத்தி போட்டான். இது இருந்தா என்ன, இது இருந்தா என்ன, போனா என்ன, நான் தான் சாக போறேன். அருமையான பிள்ளைகளே, இதுதான் ஆசீர்வாதம் வருவதற்கு தடையாய் வாழ்க்கிறது. ஆசீர்வாதம் வருவதற்கு அழுகை வந்து ஆசீர்வாதத்துக்கு பாதை, ஆனா அலட்சியப்படுத்துறது ஆசீர்வாதத்திற்கு தடை. லேலுயா. இன்றைக்கு அவன் அழுதான், சத்தமிட்டு அழுதான், அழுதாலும் கூட அவன் தகப்பனால் அவனை ஆசீர்வதிக்க முடியவில்லை. அவனுடைய சகோதரன் அவன் ஏமாற்றினான், ஆனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். லேலுயா. அவன் ஏமாற்றவன், ஆனா ஆசீர்வதிக்கப்பட்டான். ஏன் தெரியுமா? அவன் வந்து வேற மாதிரி ஆளு. என்ன ஆளு தெரியுமா?
அவன் வந்து தன்னுடைய கஷ்டத்துக்கு மத்தியில போகும்போது கூட ஆண்டவரை பார்த்து கர்த்தாவே என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உண்மை விட மாட்டேன் என்று சொல்லி பிடிக்கிறான். ஆண்டவரை பிடிக்கிறவன் அவன் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவன், அவன் தேவன் மேல் அவன் தேவனை நம்புகிறவனாய் மாறிவிட்டான். அதனால தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறவராய் மாறிவிட்டான். நாம் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே உதறி போட்டு அந்த பிரச்சனையை விட்டு ஓடி பின்னால திரும்பி ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதுங்க நினைக்க கூடாது. அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து உதாரணத்தை நாம் பார்க்கலாமா? அங்கே உபாகமத்தின் புஸ்தகம் 1:45 வாசிக்கலாமா? உபாகம் 1:45. நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள், கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. பாருங்க, இங்க ஒரு கூட்ட மக்கள், இஸ்ரவேல் மக்கள், அவங்க தேவனிடத்துல சமூகத்துல வந்துதான் என்ன செஞ்சாங்க, அழுதாங்க. ஆண்டவர் என்ன செய்யலாம், அவங்க சத்தத்தை கேட்கல. ஏன்னா தேவன் அவங்கள போன்னு சொல்லி சொல்லும் போத போமாட்டேன், போகாதன்னு சொல்லி சொல்ல போகும்போது போனாங்க. பாருங்க, சிறுவர் மக்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை முன்னால வச்சுக்கிட்டு நீங்க போய் அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னா போக மாட்டேன்னு சொல்லி அழுதாங்க. அதுக்கப்புறம் நீங்க போக வேண்டாம், நீங்க 40 வருஷம் கழிச்சுதான் இப்ப போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னா, ஆமா நாங்க இப்ப போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இல்லையா, ரெண்டுமே அவங்களுக்கு நன்மையாய் நடக்கவில்லை. அப்படிதான் நம்ம ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பொறுப்புகளை நாம அப்படியே ஏத்துக்கணும். அது கஷ்டம் மாதிரி தெரிஞ்சால் கூட அதை என்ன செய்யணுங்க, அந்த பொறுப்பை ஏத்துக்கணும். அந்த பொறுப்பை என்ன செய்யணும், அப்படியே ஏத்துக்கணும். அது ஆண்டவர் போன்று சொல்லி சொல்ல போத போகணும், போகாதன்னு சொல்லி சொன்னா போக கூடாது. அப்படிப்பட்ட காரியத்துல நாம் தேவனுடைய பலன் கொள்ள வேண்டும். நம்முடைய பலனை நம்பி போக கூடாது. யார் நம்ம பலனை நம்பி போனோம், தேவனுடைய பலனை நம்பி நாம் செய்ய வேண்டும். இதே போல இன்னும் அநேக உதாரணங்களை பார்க்கலாம். அதே போல ரூத் என்கிற ரூத் என்னும் புஸ்தகத்துல கூட 2 பேர் அழுதா, ஒரே நேரத்துல 2 பேர் அழுதாங்க. ஒருத்தருக்கு ஆசீர்வாதம், ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஒரே நேரத்துல ஒரே சூழ்நிலையில ஒரே வீட்டுல 2 மருமகள் 2 பேரும் அழுதாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஆசீர்வாதம், ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் இல்லை. இல்லையா, நம்ம 1:1 நம்ம அதை வாசிக்கிறோம் பாருங்க. 1:14 வாசிப்போமா? அப்பொழுது அந்த 2 மருமகளும் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார். என்கிறவர் தன்னுடைய மாமியை முத்தமிட்டு திரும்பி போனால் ரூத்தோ அவளை விட்டாமல் பற்றி லேலுயா. அதுதான் தேவன், ஐயோ இப்படிப்பட்ட அழுகை வாழ்க்கையா இருக்குது, இது வேதனையா இருக்குது, இந்த வேதனையை விட்டு திரும்பி போனால் ஒருவர் அந்த வேதனைக்கு ஊட நடுவ போனா, ஒருவர் நடந்து கர்த்தரை நம்பி போனால், கர்த்தரிலே உண்மையிலே பலன் கொள்கிற மனிதன் என்று சொல்லி சொன்ன அந்த மனிதனை போல அவள் தேவனிலே பலன் கொண்டவளாய் உருவ போனால், உருவ போனால் நடுவ போனால் ஒருத்தி பின்னால திரும்பி போயிட்டாள். ஏன்னா ரெண்டு பேருக்குமே அழுகையின் வாழ்க்கை. ஆனா ஒருவளுக்கு அந்த ரூத்துக்கு ஆசீர்வாதமாய் முடிந்தது, ஒரு பாலுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி நமக்கு தெரியாது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அழுகை பள்ளத்தாக்கை உருவ நடந்து போனால் மலையும் குளங்களை நிரப்பும். நமக்கு நம்முடைய பாதை அழுகையின் பாதை கர்த்தர் அறிவார். எப்படி கொண்டு போக வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் அறிவார். அவர் நடத்துகிற பாதை நன்மையான பாதை. நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை விட்டு நாம் ஓடி போகாதபடிக்கு அதுல உருவ நடந்து பழைய பாடல் இப்படியாய் உண்டு, நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. அந்த பாடல்ல ஒரே ஒரு கவியை மாத்திரம் பாடி நாம் ஒரு 2 குறிப்புகளை மாத்திரம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். லேலுயா பண்ணலாமா? நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் பாதை என் நேசர்
என்ன விதையை விதைக்கிறோமோ அந்த விதையை தான் அறுப்போம். அதனால நமக்கு நம்முடைய வாழ்க்கை நல்லதா மாறணுங்கிறதுக்காக அதற்கு ஏற்ற விதையை நாம் விதைக்க வேண்டும். நம்ம முள்ள விதைச்சா பள்ளத்தாக்கு ஃபுல்லா முள்காடா மாறிடும். லேலுயா, நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் நன்மையான வார்த்தைகளை விதைச்சோம்னா நம்முடைய வாழ்க்கை நன்மையானதா? லேலுயா, அந்த கூட்டத்துல நாமும் இருக்கும்படிக்காக இன்றைக்கு வேதத்துல அழுகிற பள்ளத்தாக்கின் வழியாக போன ஒரு இரண்டு உதாரணங்களை மாத்திரம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். லேலுயா, ரெண்டே ரெண்டு உதாரணம். ஒன்று ஆகா, லேலுயா. இன்னொன்று பேரு, ஆகா பேரு. நமக்கு நேரம் குறையதான் இருக்குது, அதனால சுருக்கமா சொல்லி சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். அதனால நீங்க எல்லாரும் கவனமா கேளுங்க. லேலுயா, ஆகா. ஆகார் அழுதா, ஆகாருக்கு அழுகை வந்தது. அந்த அழுகை யாரால் வந்தது? தேவனே அவருடைய வாழ்க்கையில அழுகையை உண்டு பண்ணிவிட்டார். அவர் அழுபடிக்கான ஒரு சூழ்நிலையை உண்டாக்குனது யாரு அப்படின்னா, அந்த வசனங்களை வாசித்தால் நல்லா தெரியும் ஆண்டவர் இப்படி கொடுமைக்காரராக இருக்கிறாரே. ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்காரு அப்படிதானே? ஆகார் அழுததுக்கு காரணத்தை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் ஆகாரம் இருக்கிற இடத்துல நான் இருந்தேன்னா என்ன நான் என்ன நினைப்பேன்? லேலுயா, என்ன நினைப்பேன்? ஐயோ, இவ்வளோ ஆண்டவர், அவரெல்லாம் நான் நம்பியிருந்தேன், அந்த ஆண்டவரை இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி சொல்லத்தக்கதாக இருக்கல. அப்படி இருக்கிற அந்த ஆகாருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். லேலுயா, கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போல பேதுரு, அவன் தன்னுடைய பாவத்தினாலே அவன் மன கசந்து அழுதான். லேலுயா, லேலுயா. அதனால அவனுடைய வாழ்க்கை மிகவும் இதாகவும் ஆகி போய்விட்டது. இருந்தாலும் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்தார். லேலுயா. இந்த ரெண்டு உதாரணங்களை மாத்திரம் நான் சுருக்கமாய் பார்த்தேன். ஒன்று, நமக்கு வருகிற அழுகைக்கு காரணம் என்ன காரணமா இருக்கும்? தேவனே அனுமதித்த ஒரு வாழ்க்கை. தேவன் வந்து அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம அனுமதிச்சிட்டார். ஏன் அனுமதிச்சாரு, எதுக்கு அனுமதிச்சாரு? அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம், ஆனா அனுமதிச்சது யாரு? தேவன். லேலுயா. நான் அதை யார் ஏன் அனுமதித்தார் அப்படிங்கிறத இன்றைக்கு நான் ஆராய போறதில்லை. ஆண்டவர் அனுமதித்த பாதையில் அழுகை மத்தியிலே தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். லேலுயா. இரண்டாவதாக, நம்முடைய பாவத்தினாலே வந்த வேதனைகளுக்கும் மத்தியிலே மனக்கசந்து அழுகிறவர்களா இருக்கிறவர்களுக்கும் தேவன் நன்மையானதை தருவார். லேலுயா. இரண்டு உதாரணங்களை மாத்திரம் பார்க்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவதாக, ஆகாரை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காக ஆதியாகமம் 21வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் ஆகாருக்கு அப்படிப்பட்ட அழுகிற சூழ்நிலை வந்ததை நாம் வாசிக்கிறோம். ஆகார் ஆதியாகமம் 15வது அதிகாரம், 21வது அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு
பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எட்டாவது அன்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். இன்றைக்கு அவர் அழுகிறார், ஆகார் அழுகிறார். அதற்கு காரணம் என்ன? அவருடைய பிள்ளைக்கு தண்ணீர் கூட கொடுக்க முடியவில்லை. ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தது? செல்வ செழிப்பாய் சிறப்பாய் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையில் இருந்து இன்றைக்கு தள்ளப்பட்டவளாய் அவள் அங்கே வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் பிள்ளைக்கு தண்ணீர் கொடுக்க முடியவில்லை, பிள்ளைக்கு தண்ணீர் கொடுக்க முடியவில்லை, அவள் அழுகிறாள். லேவியா லேவியா, தேவன் அப்பொழுது வந்து பேசுகிற அந்த சத்தத்தை அவள் கேட்கிறாள். அப்பொழுது அங்கே தேவன் அவளோடு பேசி அவளுக்கு ஒரு தண்ணீர் இருக்கிற ஒரு துறவை காண்பிக்கிறார். அந்த துறவை காண்பித்தவுடன் அவள் தண்ணீரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்து தன்னுடைய பிள்ளையை கரத்தில் பிடித்துக் கொண்டு அவள் நடக்கிறாள். லேவியா அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீற்றாற்றிக்கொள்கிறார். பிள்ளைய வந்து எப்படிங்க நான் வளர்ப்பேன், எப்படிங்க செய்வேன். ஆண்டவர் கொடுக்குற சின்ன சின்ன நன்மைகள் இருக்கு பார்த்தீங்களா, சின்ன சின்ன உதவிகள் கிடைக்குது பார்த்தீங்களா. தைரியமா பிடிச்சிக்கிட்டு நடங்க. லேலுயா, தைரியமா அந்த ஆகார் தன்னுடைய பிள்ளை மகனை கையில் பிடித்து கொண்டு அவன் நடந்தான். லேலுயா, தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் அவளுக்கு வாக்குத்தத்தான். தேவனுடைய வார்த்தை மட்டும் அவளுடைய செவியில் இருக்கிறது. என்ன சொன்னார் தேவன்? நீ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ ஆகாரே உனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆகாரே உனக்கு என்னதுங்க வரல, இதுக்கு மேல வேற எதுவும் வரணுமா வாழ்க்கையில? இதுக்கு மேல ஆபிரகாம் அவர் வீட்டுல நல்லா சந்தோஷமா நல்லா சுகமா வாழ்ந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவரே சொல்லி அனுப்பி வச்சிட்டாரு. ஆண்டவரே ஆபிரகாம கூப்பிட்டு நீ வந்து சாரால் சொல்றது படி செய்யறதுக்கு கவலைப்படாத, அவனை அனுப்பி விடு. எவ்வளவு என்ன கொடுத்து அனுப்புனாரு? ஒரு துருதி தண்ணி இல்லையா, ஒரு பாட்டில் தண்ணீர். இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற 5 லிட்டர் பாட்டில் மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களா, 5 லிட்டர் பாட்டில தண்ணி கொடுத்து அம்மா நீயும் பிள்ளையும் போங்க அப்படின்னு அனுப்பியாச்சு. இப்ப பிள்ளைய பார்க்க மாட்டேன்னு சொல்லிதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ பிள்ளைய பிடிச்சிட்டு போ. லேபியா பிள்ளைய கையில பிடிச்சுக்கிட்டு போ. ஆண்டவர் வந்து பெரிய காரியத்தை செய்வார். லேபியா லேபியா, ஆண்டவர் சின்ன சின்ன உதவி செய்தார். முதல் உதவி என்ன உதவி தெரியுமா? காலியான தண்ணிக்கு பதிலா ஒரு கிணற காமிச்சா. காலியான தண்ணிக்கு பதிலா கிணறு. லேவியா, 5 லிட்டர் தண்ணி தான் இருக்குது அப்படின்னு காலியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல ஆண்டவர் இப்ப காமிச்சது என்னது? கிணறு. லேவியா, இப்படி வாழ்க்கையில் அழுகையின் பாதை தான், இது தேவனால் கொடுக்கப்பட்டதுதான், தேவனே இதை தீர்மானம் பண்ணி இப்படிதான் போக வேண்டும் என்று சொல்லி வைத்தார். ஆனால் பாதையிலே கிணறு கிடைத்தது. ஆபிரகாம் கொடுத்தது 5 லிட்டர் தண்ணி, தேவன் கொடுத்தது கிணறு நிறைய தண்ணி. லேவியா, தண்ணி போதுமா? தண்ணி போதுமாங்க வாழ்றதுக்கு? போதாதா? போதாதா? அவர் தண்ணி மட்டும் கொடுத்த, அன்னைக்கு தண்ணி அந்த நேரத்துல தேவைப்பட்டதுக்கு கிணறு நிறையா தண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுசும் தேவையானதெல்லாம் கொடுத்தார். அதை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம், பார்க்கலாம், வாசிக்கலாமா? ஆதியாகமம் 21:19 வசனங்களை வாசிப்போமா? தேவன் அவருடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துரத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். ஆமா, என்ன பாருங்க, தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனாக மாறினான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அழுகையின் பள்ளத்தாக்கை அவரே உண்டாக்கி கொடுத்தார் என்று சொல்லி சொல்லுகிறதா இருந்தாலும் பிள்ளையை கரத்தில் பிடித்துக் கொண்டு நடந்தது போல அதன் ஒருவர் நடத்துவோமாக. லேலுயா லேலுயா,
அவளுக்கு ஆகாருக்கு இப்ப ஒன்னே ஒண்ணு பிள்ளையுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது. இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் அவர் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதனால கர்த்தர் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற தைரியத்துல அந்த ஒவ்வொரு நாளும் நடந்து இப்பொழுது பிள்ளை பெரியவனானான் நல்லவனானான் அவனுக்கு அடுத்த வசனத்துல பார்க்கற திருமணமும் ஆனது. லேலுயா, கைவிடப்பட்டோம் என்று சொல்லி அல்ல, வனாந்திரத்தில வாழ்கிறோம் என்று சொல்லி அல்ல, அவனுக்கு நன்மையும் நடந்தது. லேலுயா, அதே போல அந்த இஸ்மவேலை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார். இஸ்மவேலை ஆசீர்வதிக்காம விடல. லேலுயா, அழுகை பள்ளத்தாக்கை அவர் அனுமதித்தபடினாலே அதனுடைய முடிவு சாபம் அல்ல, அங்கே ஒரு ஆசீர்வாதமும் உண்டு. லேலுயா, அங்கே ஆசீர்வாதத்தை தேவன். எனவே நாம் நம்முடைய கையில இருக்கிற பொறுப்புகளை ஒன்ன கூட என்ன செய்ய, இந்த வித கையில வச்சுக்கிட்டு இருந்து எனக்கு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன செய்யாதீங்க சொல்லுயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை அப்படியே எடுத்துக்கொண்டு நடப்பு, அங்கே நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. லேலுயா, நாம் இன்னும் கூட ஒரு உதாரணத்தை நாம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். பாவத்தை உணர்வு, இரண்டாவது பாவத்தை உணர்ந்து மனக்கசந்து அழுதல். அந்த பேதுருவை குறித்து நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 26 அதிகாரத்துல அவன் மனக்கசந்து அழுதான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் மத்தேயு 26 அதிகாரத்துல நாம் 75 இந்த இரண்டு வசனங்களை வாசிப்போமா. அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிச்சு. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 100 தரம் மறுதலிப்பாய் என்று சொல்லி இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைவு கொண்டு நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனக்கசந்து அழுதான். லேலுயா. முதலாவது பாருங்க, பாவத்தை உணர்ந்து அழுகிற ஒரு வாழ்க்கை. நல்லா பாருங்க, இது மட்டும் இல்ல, நல்லா கவனிச்சுக்கணும். அந்த பாவத்தை உணர்ந்தனால அன்னைக்கு அவன் மனம் கசந்து அழுதான். அவன் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து, அவனை மறுதலித்து விட்டேனே என்று சொல்லி இயேசு சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து அவன் மனம் கசந்து அழுதான். லேலுயா, லேலுயா. இங்கேயும் நாம் பார்க்கிறோம், இரண்டு பேர் மனம் கசந்தார்கள். அதே நாளிலே இரண்டு பேர் மன வருத்தப்பட்டார்கள். அதுல ஒன்று யூதாஸ் காரியத்து. ஆனால் பேதுருவை குறித்து நாம் இன்றைக்கு வாசிக்கிறோம், யூதாஸ் காரியத்திற்கு அந்த அழுகை அவனுக்கு பிரயோஜனமா இருக்கவில்லை. ஏனென்றால் அவனும் அதே போலதான் மறுதளித்தான், அதே போலதான் காட்டி கொடுத்தான். இவந்த இயேசு பேதுருவும் இயேசு கிறிஸ்துவை அதே போலதான் மறுதளித்தான். லேலுயா. ஒரு காரியம், அவன் வந்து காட்டி கொடுத்துட்டு இயேசு கிறிஸ்துல வரல, இவன் வந்து இயேசு மனம் கசந்து இயேசு கிறிஸ்துவ சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து அவன் அழுதான். பாவத்தை நினைச்சு, நாங்க தயவு செய்து இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. அந்த பாவத்தை நினைச்சு ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி வாயை திறந்து சொல்றது இல்ல, மனம் திரும்ப வேண்டும். லேலுயா. ஆமா ஆமாங்க, நானும் தப்பு பண்ணினேன். இந்த உலகத்துல எல்லா தப்பு பண்றவங்க யார் நான் நல்லது பண்ணேன்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாரும் நான் தப்பு பண்ணேன். தப்பு பண்ணா என்னன்னு கேட்பாங்க. தப்பு பண்ணா என்ன, எல்லாரும் பண்றாங்க நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி அல்ல அருமையான பிள்ளைகளே, நான் மனக்கசந்து அழுதான். பேதுரு அன்றைக்கு மனக்கசந்து அழுதான். அவன் மனக்கசந்து அழுதது மட்டுமல்ல, தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே நான் அப்பதான் மனம் திரும்பிட்டேன்ல அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ஆசீர்வாதம் வரவில்லை. லேலுயா. அவனுக்கு என்ன செய்யல, ஆசீர்வாதம்லாம் வரல. மனம் திரும்பி அழுதுட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ண, இயேசு அவர் வந்து பார்த்தாரு, அவர் இந்த தரிசனம் பார்த்தாங்க, அவர் வந்து பார்த்து கேறி போயிட்டாரு, நாங்க இனிமே என்ன பண்ணுவேன், அவர் என்னைக்கு வருவாருன்னு சொல்லி தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுகிற நாளிலே அவன் ஒரு நாள் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, அவன் தன்னுடைய பழைய வேலைக்கு போனான். லேலுயா. கலிலேயாவுக்கு போய் பழைய வேலைக்கு, அவன் தன்னுடைய வேலை ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை விட்டுட்டு அவன் திரும்பி கூட போயிட்டான். எங்க திரும்பி போயிட்டான், எவ்வளவு தூரத்துக்கு, கலிலேயாவுக்கு திரும்ப மீன் பிடிக்க போயிட்டான். அவன் திரும்பி போகிறதை பார்க்கிறான். தன்னுடைய
தன்னுடைய பழைய வேலைக்கு போகிறதை பார்க்கிறோம். அங்கே யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரத்துல நாம் இங்கே வாசிக்கிறோம். 2-3 வசனங்களை வாசிக்கலாமா? 2-3 வசனங்கள். சீமோன் பேதுரு திதிமு எனப்பட்ட தோமாவும் நாத்தான் மேலும் மேல் 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அவர்கள் நானும் உங்களோடு கூட வருகிறோம் என்றான். புறப்பட்டு போய் உடனே வேலை செய்து படகு ஏறினாங்க. அந்த ராத்திரில ஒன்றும் அவளுக்கு பிடிக்க லேலுயா. பழைய வேலைக்கு போயிடலாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு ஒன்று ஒன்று உண்டு அருமையான பிள்ளைகளே. அழுகை பள்ளத்தாக்குதானா? பாவத்தை விட்டு மன திரும்பினேன் என்று சொல்லி சொன்னாலும் தேவன் கொடுத்த பொறுப்பை விட்டு விலகி போகாதிருங்கள். தேவன் கொடுத்த பொறுப்பை விட்டு விலகி போகாது. அவர்கள் விலகி போய் அவர் திரும்பத்தான் பழைய மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனா அங்க ஒன்று கிடைக்கவில்லை. லேலுயா. ஒரு நாள் இதே மாதிரி ஒன்று கிடைக்காத அன்னைக்குதான் அவங்க இயேசு பின்னால வந்தாங்க. இன்னைக்கு திரும்பவும் அதே ஒன்றும் கிடைக்கவில்லை. பொறுப்பை விட்டு திரும்பி போகிற பழக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டாம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மலையின் குளங்களை நிரப்பும் என்கிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டுமே ஒழிய திரும்பி போகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பேதுருவை மீண்டுமாய் சந்திக்கும்படிக்காக வருகிறார். அவர் சந்திக்கும்படிக்காக அங்கே கலிலேயாவில் அங்கே மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற இடத்திற்கே வருகிறார். அங்கே 7 வசனத்தை வாசிப்போமா? யோவான் 21 7 வசனம். 3 தரம் யோவான் 21 7 வசனம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த தேச சீஷன் பேதுருவை பார்த்து அங்கே கரையில நின்று அங்கே மீன் பிடிக்கும்படிக்காக வலையை போடுங்கள் என்று சொல்லி சொல்லும்போது அதிக மீன்களை பிடித்தவுடன் அங்கே யோவான் அன்பாயிருந்த சீசனாகிய யோவான் பேதுருவை பார்த்து அங்கே கரையில நின்று சொன்னவர் அவர் கர்த்தர் என்று சொல்லி சொன்னார். அவர் கர்த்தர் என்று சொல்லி கேட்டவுடன் இப்பொழுது பேதுரு செய்ததை நாம் பார்ப்போமானால் தொடர்ந்து வாசிப்போம். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடன் தான் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தபடியினால் தன் மேல் சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்து இயேசுவிடத்தில் முதல்ல வந்து திரும்ப வந்து சேர்ந்துட்டான். மற்றவங்களாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, இவர் திரும்பவும் மீன் பிடிக்கிற வேலையை விட்டுட்டு இயேசு கிட்ட வந்து சேர்ந்துட்டான். லேலுயா. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ வந்து என் அன்பா இருக்கிறியா, என்கிட்ட அன்பா இருக்கிறியா, அப்ப என்ன செய்ய, நான் உனக்கு கொடுத்த வேலையை செய்வா. லேலுயா. கொடுத்த வேலை என்ன வேலை? லேலுயா. யார் ஆட்ட? கர்த்தருடைய ஆட்டம் வைக்கிற வேலை. தேர்தல் கொடுத்து மீன் பிடிக்கிற வேலை இல்ல, மனுஷரை பிடிக்கிறார் ஆத்மான்னு சொல்லி தானே உனைய கூட்டிட்டு வந்தேன். நீ திரும்ப மீன் பிடிக்க வந்து நிற்கிறியே. லேலுயா. இன்றைக்கு திரும்பவும் வேலையை செய்வோம். லேலுயா. நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை அநேக நேரங்களில கவலை இருக்கிறது, வேதனை இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது என்பதற்காக அந்த ஓர்மாலை போல திரும்பி போய்விடுவது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஏசாமை போல இந்த பொறுப்பு எனக்கு இனிமை எதுக்கு, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழணுமா என்று சொல்லிட்டு பொறுப்பை உதவி போட்டு விட்டு போகணுமானால் அந்த ஆசீர்வாதத்தை அழுது கேட்டால் கூட கிடைக்காது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த நான் பார்த்தோமே ஆகாரம், ஐயோ இந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு என்னால இப்போ வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ற இடத்துல அந்த தேவனையே பேசுகிறார். பேசின உடனே அவர் கையை பிடிச்சுக்கிட்டு போனா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அதே போல நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாம் விதைப்போமாக. எதை விதைப்போம்? எதை அறுக்கணுமோ அதை விதைக்க. லேலுயா. எதை அறுக்கணுமோ அதை விதைப்போமாக. நம்முடைய வீட்டுல கஷ்டம் வரும் பொழுது, அழுகை வரும் பொழுது, ஐயோ இந்த அழுகைக்கு மத்தியிலே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை சாபமாய் மாறி நம்முடைய வீட்டில் சாபத்தை விதைக்க வேண்டாம். லேலுயா. நம்முடைய வீட்டுல என்ன விதைக்கணும்?
ஆசீர்வாதத்தை விதைக்கணுமா, எப்படி விதைப்பீங்களா, இப்போ ஒரு தீர்மானம் பண்ணலாமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் என்ன நீர் எனக்கு கொடுத்த பொறுப்பை ஆண்டவர் உதறி தள்ளிவிட்டு போக மாட்டேன், ஆண்டவர் தொகுப்பு கொடுத்து எல்லாரும் ஆண்டவரை நான் உதறி தள்ளிவிட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. ஹலேலூயா. ஆஹா, அந்த பிள்ளையை மனாந்திரத்தில் ஆண்டவரை மனாந்திரத்தை செய்ய பார்த்து கொண்டு கையை பிடித்து கொண்டு போனார். ஹலேலூயா. உருவ போனார். ஆண்டவரை நீர் கைவிடவில்லை, நீர் கூட இருக்கிறார். அந்த பிள்ளை வளர்ந்து வல்லவனாக மாறும்படிக்கு செய்தீரப்பா. ஹலேலூயா. ஆண்டவரே அந்த சந்ததியை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு பண்ணினீரே ஆண்டவரே. அப்பா, ஆண்டவர் துரோப்பு கொடுத்து நாம் சொல்லுவோம், ஆண்டவரே நான் ஆண்டவரை இனிமே எங்க வீட்டு பிரச்சனையினால ஆண்டவரை வீட்டு மேல ஆண்டவரை தேவையில்லாத வார்த்தைகளை, பொல்லாத வார்த்தைகளை, சாபம் நிறைந்த வார்த்தைகளை ஆண்டவரை கொட்டி தீர்க்க மாட்டேன் ஆண்டவரே. மன்னிங்கப்பா, அள்ளி தூ விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அவன் அழுகையோடு சுமந்து கொண்டு போகிறான், ஆனால் அறுத்த கட்டுகளை அறுத்து கொண்டு வரும் பொழுது அவன் கம்பீரத்தோடு வருவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நன்மையானதை விதைக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்மையை விதைக்கும்படிக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில நன்மையை விதைக்கும்படிக்கு உதவி செய்யுங்க. எங்கள் பொறுப்பை விட்டு திரும்ப போகிற காரியத்துல இருந்து எங்களை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. எங்களை மாற்றுங்க. எங்களிடத்துல ஆண்டவரே நீர் அனுபவித்து அனுமதித்த அழுகையின் பாதை உண்டு ஆண்டவரே. எங்கள் பாவத்தினாலே உண்டான அழுகையின் பாதை உண்டு அப்பா. ஹல்லேலூயா. நீர் அனுமதித்த அழுகையின் பாதை உண்டு ஆண்டவரே. நீர் கர்த்தாவை அனுமதித்த பாதை உண்டு. ஆனால் அந்த பாதையில நீர் சொன்னது போல உள்ளே கரத்தில் பிடித்துக் கொண்டு உருவம் நடந்து போகும்படிக்கு உதவி செய்ய சூழ்நிலைகள் எல்லாம்
பேசலாம். ஆண்டவரே நீர் ஆண்டவர் அப்பா எல்லா காரியங்களையும் இந்த வாழ்க்கையில உண்டாக்கினவர் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு நீர் கொடுத்ததை ஆண்டவரே அப்பா ஏசாவை போல உதறி போட வேண்டாம் ஆண்டவரே. ஏசாவை போல பொறுப்புகளை உணர்ந்து உதறி போட வேண்டாம் அப்பா. ஹாலேலூயா. அந்த ஓர்பாலை போல ஐயோ இந்த பாத கஷ்டம் அதனால நம்ம பழைய வாழ்க்கைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போக வேண்டாம். ஆண்டவரே நாங்கள் ரூத்தை போல அப்பா ஹாலேலூயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஒரே மனதோடு. ஆ உம்முடைய தேவன் என் தேவன், உம்முடைய ஜனம் என் ஜனம், நீர் இருக்கிற இடத்தில் நானும் தங்குவேன் என்று சொல்லி தனக்கு வைத்திருக்கிற பாதையில ஆண்டவரே அதை அப்படியே எடுத்துக்கொண்டு அது எவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி கூட புரியாதபடி அவள் போனாள் ஆண்டவரே. ஆனால் அவளுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்தீர்களா? நீர் ஆசீர்வதி ஆண்டவரே அப்பா ஹாலேலூயா. ஆஹா தன்னுடைய கர்த்தாவே பிரச்சனையை பார்க்கும் பொழுது ஆண்டவரே அப்பா ஹாலேலூயா இதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவள் உதறி போட்டு தள்ளி போயிருந்தாள் ஆண்டவரே. ஆனால் நீர் பேசினவுடன் ஆண்டவரே பிதைய கரத்தில் பிடித்து கொண்டு நடந்து போனார். ஹாலேலூயா. ஆண்டவரே பேதுரும் அதே போல ஓ நான் பாவத்திலிருந்து மனம் திரும்பினாலும் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே திரும்பி போனான் அப்பா. நீர் அவளை மீண்டுமாய் சந்தித்து ஆண்டவரே அப்பா நீர் உங்களுடைய வேலையை அவன் கையில கொடுத்தவுடன் அதை ஏற்றுக்கொண்டு திரும்பி வந்து அதை அப்படியே பிடித்து கொண்டு செய்தான் ஆண்டவரே. ஹாலேலூயா. அது போல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நீர் கொடுத்திருக்கிற கர்த்தாவை சூழ்நிலையில ஆண்டவரே அப்பா நன்மையான விதைகளை விதைக்கும்படிக்கு நீர் உற்றாக்கும்படிக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பொறுப்பாய் ஆண்டவரை ஜெபிக்கவும் வேலை செய்யவும் எங்களுக்கு உதவி செய்ய அன்பின் பாதத்தில் ஒப்பு கிடைக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே அப்பா ஹாலேலூயா. நீர் கர்த்தாவே அப்பா துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி சொன்னீரே ஆண்டவரே. அப்பா இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நகைப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. அதே போல பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதி. சியோனில வந்து தேவ சந்நிதியிலே காணப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டது போல எல்லாரும் சந்ததியில வந்து நிற்கும்படி உதவி செய்கிறார். அன்பி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் நன்மை செய்தோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.